இந்த புண்ணிய பூமியான ராமேஸ்வரத்திற்கு நம் அனைவரும் கூட ஆண்டவனுடைய சாட்சியாக இங்கே வந்திருக்கின்றோம். காரணம், நம் அனைவருக்குமே தெரியும், தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது நமக்கு தெரியும். மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து இந்திய பிரதமராக வர வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும். அதற்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் கூட இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். வருகின்ற 6 மாதமும் கூட நாம் அனைவருமே கடுமையாக உழைக்க வேண்டிய காலம் அது. 2024 மோடி அவர்கள் மறுபடியும் வரும் பொழுது இன்னும் வேகமாக, இன்னும் அதிகமாக 400 MPக்களை தாண்டி பாராளுமன்றத்திலே மோடி அவர்கள் அமரும் பொழுது தமிழக புதுச்சேரியிலிருந்து 40 MPக்கள் சென்றிருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவருமே இங்கே கூடியிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, புதிய இந்தியாவினுடைய இரும்பு மனிதராக இருக்கக்கூடிய நம்முடைய உள்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், பெருமை மிகுந்த திரு அமித்ஷாஜி அவர்கள் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருடைய கையிலே இந்த யாத்திரை துவங்கப்பட இருக்கிறது. 168 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த யாத்திரை ஒரு வேள்வியாக, ஒரு தவமாக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவனும் தொண்டனும் அனைவரும் இது நம்முடைய யாத்திரையாக, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தொண்டர்களும் இது நம்முடைய யாத்திரையாக, ஒரு வேள்வியாக, சங்கல்பமாக, என் மண் என் மக்கள் யாத்திரையை நாமல் இன்று துவங்க இருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், இதற்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே இங்கே வந்து தங்களுடைய அன்பை பொழிந்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மீது, பிரதமரின் மீது, நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியின் மீது, நம்முடைய தேசிய தலைவர் திரு JP நட்டாஜி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பை இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். என்னுடைய பேச்சு என்பது அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக என்னுடைய பேச்சு இருக்கும். வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோம். இன்று அமித்ஷாஜி அவர்கள் உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அதிக நேரம் அவர்களுக்கு வேண்டும். இந்தியாவுடைய வரைபடத்திற்கு முன்பு என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை அமித்ஷாஜி அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக, முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் சார்பாக, அதனுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். நம் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து, அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழல் என்கின்ற வார்த்தை கொஞ்சம் கூட கரைபடியாத ஒரு சட்டைக்கு சொந்தக்காரர், தந்தையை போல தமிழக மக்களுடைய அன்பையை முழுமையாக பெற்றவர் அண்ணன் GK வாசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர், ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய அன்பு அண்ணன் டாக்டர் K கிருஷ்ணசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் மிக உறக்கமாக நம்முடைய மோடி அவர்களுடைய புகழை பாடக்கூடியவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், அவருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர், 2014 ஒரு நாளும் நரேந்திர மோடி அவர்களை தூக்கி பிடித்து தமிழகம் முழுவதுமே வரம்புறக்கூடிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் AC சண்முகம் அவர்கள் மோடி அவர்களுக்காக அயராது பாடுபட்டு முன்னாள் MPயாக இருந்து 2 முறை பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு சொற்ப ஓட்டளவில் வெற்றி வாய்ப்பு இழந்து மறுபடியும் மோடி அவர்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் AC சண்முகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஐயா பாரிவேந்தர் MP அவர்கள் சார்பாக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ரவி பச்சமூத்து அவர்கள் வந்திருக்கின்றார். மிக அற்புதமாக பேசினார். எதற்காக மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்று தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, தேசிய தேவர் பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு இந்த பகுதியில் அறிமுகம் தேவையில்லை. உறக்கமாக பேசக்கூடிய கருத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, உழவர் உழைப்பாளர் கட்சி, ஒரு விவசாயிகளுக்கான கட்சி, மோடி ஐயாவிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தமிழகத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செல்லமுத்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள் இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தேமுதிக அதனுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்
இன்று தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தன்னுடைய பிரதிநிதியை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இல்லை என்றால் நாம் யாருமே இங்கே அமர்ந்திருக்கின்ற வாய்ப்பு இல்லை. மிக கடினமாக உழைத்து மாநில தலைவராக இருந்த பொழுது வேல் யாத்திரையை வேள்வியாக எடுத்து 20 ஆண்டுகள் கழித்து நம்முடைய சட்டமன்றத்திலே 4 MLAக்களை கொடுத்துவிட்டு ஒரு ஆற்றல் மிகுந்த அமைச்சராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற அவைத்தலைவராக இருக்கக்கூடிய திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, தேசிய பொதுச் செயலாளர் வழிகாட்டுதலுக்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் சி டி ரவிஜி அவர்களே, இணை பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, செயற்குழு உறுப்பினராக இருந்து முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்து நம்ம எல்லாம் இணைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் வளர்வதற்கு அரும்பாடு பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தர்ம போராளியாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் கூட தடம் பெறலாமல் தர்மத்தின் வழியிலே செல்வதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய அண்ணன் எச் ராஜா அவர்களே, தேசிய மகளிர் அணியினுடைய தலைவியாக இருந்து மிக அற்புதமாக செயலாற்றி தமிழகத்திலே நம் அனைவரும் கூட பெருமை கொள்ளும்படியாக ஒரு அற்புதமான பணியை சென்று கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா துணைத் தலைவர்களே, இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்களே, எல்லா செயலாளர்களே, எல்லா பொதுச் செயலாளர்களே, எல்லா அணிப்பிரிவினுடைய தலைவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்ட தலைவர் அண்ணன் தரணி முருகேசன் அவர்கள் நம்முடைய பாராட்டுக்குரியவர். ஒரு அற்புதமான ஒரு யாத்திரைக்கு துவக்க விழாவாக இந்த மேடையில அற்புதமான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் தரணி முருகேசன் அவர்களே, சகோதர சகோதரிகளே, 1893 சுவாமி விவேகானந்த அவர்கள் கால்நடையாக கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு கால்நடையாக இங்கே வந்தார். ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர் சேதுபதி அவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இங்கே இருந்து சிக்காகோ மாநகருக்கு சென்று வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ல நம்முடைய இந்து மதத்தினுடைய பெருமையை உலகம் தெரியும் அளவுக்கு பறைசாற்றி பேசினார். அது முடிந்து 4 ஆண்டுகள் கழித்து 1897 ஜனவரி 26 இதே மன்னருக்கு முதன் முதலாக வந்து தன்னுடைய காலை இங்கே வைத்தார். இங்கே இருந்து சில கிலோமீட்டர் இருக்கக்கூடிய குந்துக்கல்லில் அவர் தரையிறங்கி இறங்கிய பிறகு அவர் பேசிய முதல் வார்த்தையை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். மிக நீண்ட இரவு விலகுவது போல் தோன்றுகிறது. மிக கடுமையான துன்பம் கடைசியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. பிணம் போல் கிடந்த உடம்பு விழிப்பது போல் உள்ளது. இந்த நேரத்திலே ஒரு குரல் நம்மை நோக்கி வருகிறது. உறுதியான மிகவும் தெளிவாக அது வருகிறது. ஏறத்தாழ உயிரிழந்த நிலையில் இருக்கும் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் உயிர் துடிப்பை தருகிறது. பாரத தாய் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழிக்கின்றாள். அவள் விழித்து வருவதை குருடனும் குதர்க்கவாதிகளும் காண முடியாது. அவளை யாரும் இனி தடுக்க முடியாது. பாரத தாய் இனி தூங்கப் போவது கிடையாது. விவேகானந்தர் அவர்கள் 1897 சொன்னார். From now on, our Bharat Mata is not going to sleep again. She is awoken with the spirit of Renaissance. நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு நரேந்திர தத்தா என்கின்ற விவேகானந்தர் சுவாமி அவர்கள் சொன்ன வாக்கியத்தை மெய்ப்பட வைத்திருக்கின்றார். உண்மையாலும் மெய்யாலும் நம்முடைய பாரத தாய் நீண்ட உறக்கத்திலிருந்து தூங்கி எழுந்திருக்கின்றார். உலகம் முழுவதுமே மோடிஜி ஆட்சியிலே கிடைக்கக்கூடிய பெருமை அதற்கு சாட்சி. எங்கே சென்றாலும் கூட இந்தியாவுடைய பெருமையை, பாரத அன்னையினுடைய பெருமையை உலகம் முழுவதுமே பெருமையாக பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஐநா சபையிலிருந்து அமெரிக்க அதிபரிலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கூட இந்தியாவை நோக்கி பார்க்கின்றது. புதிய இந்தியாவை நோக்கி பார்க்கின்றது. இந்தியாவினுடைய வளர்ச்சியை பார்க்கின்றது. கோடிக்கணக்கான மக்களை கோரப்பிடி, பசி என்கின்ற கோரப்பிடியிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றது. கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு முதன் முதலாக ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கின்ற, கோடிக்கணக்கான மனிதர்களுடைய இல்லத்திலே முதன் முதலாக ஒரு எல்பிஜி சிலிண்டர் சென்றிருக்கிறது. கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு முதன் முதலாக இந்திய அரசு அவர்களோடு இருக்கிறது என்கின்ற உண்மையை உரக்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எல்லாவற்றையும் தாண்டி சகோதர சகோதரிகளே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாமானியர், இஸ் எ காமன் மேன். இப்போது இந்திய ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி என்பது சாமானியர்களுடைய ஆட்சி. காமன் மேனுக்கு ஒரு காமன் மேனாக நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி டெல்லியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், சாதாரண ஒரு மனிதன் 1950 குஜராத்திலிருந்து பிறந்து வந்து 2023
நம் அனைவரையும் கூட 9 ஆண்டுகளிலே பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆனால் இன்னைக்கு நாம் அனைவரும் கூட இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை துவங்கும் பொழுது ஒரு கேள்வியை கேட்க இருக்கின்றோம். பாரத தாய் விழித்தெழுந்து விட்டால் தமிழ் தாய் விழித்தெழுந்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியை, ஒரு நியாயமான கேள்வியை மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் கூட இந்த நேரத்தில் கேட்கின்றார். தமிழகத்தில் உண்மையாலும் தமிழ் இனத்திற்கு மரியாதை இருக்கிறதா? நம்முடைய கலாச்சாரத்திற்கு மரியாதை இருக்கிறதா? ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடக்கிறதா? ஒரு சாமானியன் அரசிலே பங்கேற்க முடியும் என்கின்ற நம்பிக்கை ஒரு சாமானிய தமிழனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அரசு என்பது ஒரு குடும்பம் சார்ந்ததாக, அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் ஒரு அரசு இயந்திரம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறதா? அப்படித்தான் இருக்கிறது. பாரத தாய் தூங்கி எழுந்து நம்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நம் அனைவரும் கூட நம்முடைய தமிழ் தாயை நம்மோடு அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை இருக்கிறது. அதை உணர்ந்துதான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளை, இது ஒரு நீண்ட நெடிய வேள்வி. பாரத பிரதமர் அவர்கள் சொல்வார்கள், எந்த வேலை செய்தாலும் கூட ஒரு ஸ்பிரிட் ஆஃப் சங்கல்பில் செய்யுங்கள். எந்த வேலையை செய்தாலும் கூட ஒரு சங்கல்பவாதியாக அதை செய்யுங்கள். சாதாரண பொதுமக்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையிலே செய்யுங்கள் என்று சொல்லுவார். இந்த யாத்திரை என்பது, இது மாநில தலைவருடைய யாத்திரை கிடையாது, அண்ணாமலையினுடைய யாத்திரை கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுடைய யாத்திரை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய இந்த யாத்திரை. நம் அனைவரும் கூட பட்டி தொட்டி எல்லாம் ஒரு ஒரு வீட்டிற்கும் கூட ஏறி இறங்க வேண்டிய காலம் நமக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகளை, ஏற வேண்டும், இறங்க வேண்டும், மக்களிடம் பேச வேண்டும். மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கு மட்டும் 9 ஆண்டுகளிலே 1,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. எந்த ஆட்சியிலும் வராத ஒரு பணம் இது, எந்த ஆட்சியிலும் வராத திட்டங்கள் இங்கே வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இஸ் எ தமிழியன் அட் ஹார்ட். இந்தியாவிலே இதுவரை யாராவது ஒரு பிரதமர் தமிழராக இல்லாமல் இருந்த யாராக இருந்தாலும் கூட நம்முடைய இனத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய புகழையும் இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கின்றார் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. சகோதர சகோதரிகள், 1000 ஆண்டுகளிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்காத பெருமை இந்த 9 ஆண்டுகளிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். ஐநா சபையிலிருந்து உலகம் முழுவதுமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஆரம்பித்து நம்முடைய திருக்குறளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் சென்று உண்மையாலும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை கௌரவப்படுத்தி இருக்கின்றார். உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி என்று சொல்லுகின்றார். அந்த மூத்த மொழியினுடைய அழகு என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய 195 நாடுகளிலும் கூட தமிழ் மொழியை பற்றி தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றார். திருக்குறள் என்பது தமிழகத்தில் மட்டும் நாம் படிக்கக்கூடிய ஒரு பொதுநூலாக இருக்கக்கூடாது, உலகத்தில் அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு பொதுநூலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால் தான் செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு உத்தரவு போட்டிருக்கின்றார், திருக்குறளை 100 மொழியிலே மொழிபெயர்ப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிக்கும் திருக்குறளை எடுத்து செல்லுங்க. சகோதர சகோதரர், இதுவரை திருக்குறள் 23 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் கிரேட் திருக்குறள் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு 23 லாங்குவேஜஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். அது பாரத பிரதமருடைய கனவு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் திருக்குறளை தீர்வு இருக்கிறது என்று சொல்கின்றார். ஆனால் திருக்குறளுக்கு இங்கு இருக்கக்கூடியவர்கள் உரை எழுதியிருக்கின்றார், ஆனால் திருக்குறளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. சகோதர சகோதரிகள், அதனால் தான் இந்த என் மண் என் மக்கள் என்கின்ற யாத்திரை ஒரு வேள்வி யாத்திரை நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்த 168 நாட்கள் அனைத்து இடத்திற்கும் செல்வோம். அடுத்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கின்றார், மோடி என்ன செய்தார் என்கின்ற புத்தகம். அந்த புத்தகம் 1 கோடி புத்தகத்தை தமிழகம் முழுவதுமே அனைத்து குடும்பத்திற்கும் நாம் எடுத்துச் செல்ல இருக்கின்றோம்.